இவ்வளோ நாள் நான் மியா கிட்ல சுச்சு போகிறதுக்காக வச்சு எமர்ஜென்சிக்கு போகாமல் விளாடி விளாடி இன்றைக்கி மார்னிங் வந்து அவள் போயிட்டா. ஸோ அதனால் அதை ஃபுல்லாக கொட்டிட்டு நான் அவளுக்கு வந்து இதில் கொஞ்சமாக லிட்டர் மிக்ஸ் தான் போட்டிருக்கேன். எவ்வளோ கொட்டுறா அதனால நான் இப்போதைக்கு கொஞ்சமாக போட்டிருக்கேன். ஸோ வந்து இதில் விளாடட்டும். இங்கே வா, போய் என்ன பண்ண, என்ன பண்ண, நீ என்ன பண்ண மியா, மியா ஸ்டாப் இட் மியா, ப்ளீஸ் மியா, இப்போ விளாடு போ. அது உள்ள என்ன பார்க்குற, இங்கே தான் பண்ணோம். வந்து ஹோல் இருக்கு தண்ணி போறதுக்காக, அதுக்குள்ள வந்து எவ்வளவு தூரம் கையை விடுறா பாருங்க. என்ன பண்ற நீ, மியா அதுக்குள்ள எதுவும் இல்லம்மா, மியா அதுள்ள எதுவுமே இல்ல, மியா சாப்பிடாது, மேல ஃபுல்லா இருக்கு பாருங்க, வா கடிக்கக்கூடாது, ஒன்று கடிக்கிறது இல்லை, எதாவது ஆட்டம் போடுறது. இங்கே அந்த பல்லி எங்கே போட்டேன், பல்லி எங்கே போட்டேன், போய் தேடுப்போம். டெய்லி பல்லியை தொலைக்கிறது நான் உனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்குறது. போ, நீயே போய் தேடுப்போம், கண்ணில் குத்திக்காத, போ போ பல்லி தேடுப்போ. அதெல்லாம் முடியாது, அவ இங்கே தான் விளையாடிட்டு. ஏ ஏ ஏ ஏ வேணும்னே ட்ரை பண்ணுறா பாருங்க, வேணான்னு சொன்னோடனே வேணும்னே ட்ரை பண்ணுறா. ஹே மியாவுக்கு ஸ்பேயிங் பண்ணி ஸ்டிச்சஸ் பண்ண இடம் பாருங்கள், சுத்தமாக தெரியவே இல்லை. இப்போது முடியும் நல்லா வளர்ந்துருச்சு. ஹேய் பல்லி எங்கே போட்ட, உன்னதான் பல்லி எங்கே, ஏய் பல்லி எங்கன்னு கேட்டேன், இறங்கு பல்லி. நான் இவ்வளோ நேரம் பல்லி தென்னும் கிடைக்கல, இந்தா உனக்கு இது தான் புடி, நான் தேடி கொடுக்குற வரைக்கும் நீ இதை வச்சு தான் விளாடணும். மீதி டாய்ஸ்லாம் மேலே இருக்கு, நீ போ, நீ போ, நீ நீ போய் தனியாக விளாடு போ. பல்லி இல்லை மியா, அடிச்சிடும் உன்னை. ஹாய் குட் மார்னிங், இன்னைக்கு நான் வந்து 5:30 அந்த மாதிரி எழுந்திரிச்சிட்டேன். எழுந்திரிச்சிட்டு இவ்வளோ நேரம் நான் மியாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு இப்போ தான் வந்து மேலே போய் தூங்கிட்டா. ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் என்னோடய ஜுவல்லரி வந்து ஒருத்தவங்களுக்கு பேக் பண்ணி கொடுக்கணும், அதுதான் நான் இப்போ வந்து வீடியோ எடுக்க போகிறேன். ஆனால் நான் இன்னும் சன்னே வரலை, ஆல்மோஸ்ட் 8:30 கிட்டே ஆகுது, ஆனால் இன்னும் சன் வரலை. ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், வரலன்னா நான் அப்படியே எடுத்து முடிச்சிடுவேன். அண்ட் இன்றைக்கி வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணணும், ஐப்ரோஸ் எக்ஸ்ட்ராஸ்லாம் எடுக்கணும், ரொம்ப மோசமாக வளர்ந்துருக்கு. அப்புறம் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் ஸ்பீடாக போய் ஜுவல்லரி பேக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அண்ட் பாஸ்ட் ஒரு 3 weeks என்னோடய ஸ்கின் வந்து கிளியராக இருந்துச்சு, ஓரளவுக்கு கிளியராக இருந்துச்சு, இந்த ஒரே ஒரு ஆக்னே மார்க் தவிர. பட் அப்படி நினைக்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அப்படி நினச்சப்போ கரெக்டாக இங்கே பாருங்கள் இன்னொன்று இங்கே வந்துச்சு கரெக்ட். அது வந்து பீரியட்ஸ்னால தான் நினைக்கிறேன், பட் அது வந்தது நான் வந்து சும்மா இல்லாமல் அதை போட்டு பிச்சு நோண்டிட்டேன்னா. ஸோ அது இப்போ வந்து ஒரு மார்க்கு, அதை மட்டும் பண்ணக்கூடாது வந்து, ஆனால் வந்து என்னால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல, ஸோ அதை பிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து அதை போவேன், அது இருக்கிறதுனால ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஆனால் கிளியராக இருந்துச்சுன்னு நினச்சிட்டே இருந்தேன். கரெக்டாக என்னன்னு நான் வந்து ஃபியூ டாப்ஸ் வந்து மிந்த்ராலேருந்து ஆர்டர் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன்ல, ஸோ அதை வச்சு நான் வந்து ஒரு மிந்த்ரா ஹால் போடலான்னு இருக்கேன். எல்லாமே நான் டாப் தான் வாங்கியிருந்தேன், மேபி அதை நான் நாளைக்கு வீடியோ எடுத்துகிட்டு ஒரு 3-4 days அப்புறம் தான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சுன்னா அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணிக்கலாம்.
இவ்வளோ கேவலமாக என்னோடய ஹேர்லாம் க்ரோ ஆகிருக்கு, இப்போ இவ்வளோ அன்ஈவனாக இருக்குது. பேக்கேஜிங் வீடியோலாம் எடுத்துகிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ஃபஸ்ட் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, ஐப்ரோஸில் இருக்க எக்ஸ்ட்ராஸ் தான் எடுக்க போகிறேன். இங்கே கொஞ்சம் பாருங்கள் இவ்வளோ கேவலமாக வந்துருக்கு. ஸோ இங்கே கீழே இருக்கிறது மேலே இருக்கிறது, மேலே இருக்கிறது கூட நான் ரேசரில் எடுத்துடுவேன், கீழே இருக்கிறது மட்டும் தான் எடுக்க போகிறேன். இந்த இடத்துலையுமே வந்து நான் ஃபேஷியல் ரேசர் வச்சு தான் எடுப்பேன். ஸோ இப்போ நான் இந்த எக்ஸ்ட்ராஸ் மட்டும் எடுக்க போகிறேன், இந்த ட்வீசர்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். எப்போவுமே நான் வந்து மோஸ்ட்டாக மேபி ஒரு இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் பார்லர் போவேன், மற்றபடி நானே தான் ரிமூவ் பண்ணிடுவேன். ஸ்டார்டிங்கில் வலிச்சிட்டு இருந்துச்சு, பட் அதுக்கப்புறம் பழகிடுச்சு, ஈஸியாக வந்துடும். நமக்கு இது பண்ணும்போது ஸ்லோவாக பண்ணதான் வலிக்கும், டக்கு டக்குன்னு எடுத்தால் வலிக்காது. ஸோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா அப்படியே ஸ்பீடாக எடுத்துருங்க, ஸ்லோவாக எடுத்தீங்கன்னா வலிக்கும். இதுக்கு நடுவில் நான் சாப்பிட்டதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் வச்சேன். பாண்டிச்சேரியில் மழை அவ்வளோவா பெய்யலனாலும் கொஞ்சம் க்ளவுடியாகவாச்சும் இருந்துச்சு, பட் இன்னிலேருந்து வெயில் திருப்பியும் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே பாருங்கள் எவ்வளோ முடி வந்திருக்கு, நான் காமிக்கிறேன். கொஞ்சம் தானே எடுத்த வெயிட் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் தெரியுதா, ஈய முடி வந்திருக்கா, நல்லா ரூட்டோடு பெச்சிட்டு வந்திருக்கு. பரவாயில்ல, ஸ்லோவாக வளரட்டும். ஸோ இந்த சைடில் நான் இன்னும் ஃபுல்லாக முடிக்கல, முடிச்சுட்டு தான் இந்த சைட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஷேப் வந்து ப்ராப்பராக ஓரளவுக்கு இருக்க வரைக்கும் நானே பண்ணிகிட்ருப்பேன். சில டைம் நான் சொதப்பி விட்டுருவேன்னா அந்த டைமில் வந்து நான் பார்லர் போயிடுவேன், அவங்க வந்து கரெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. நான் வந்து இப்படி ஒன்று ஒன்றா கூட எடுத்துப்பேன், ஆனால் எனக்கு அந்த த்ரெட்டில் எடுப்பாங்களே அது வந்து ரொம்ப வலிக்கும், ஏன்னே தெரியல. எனக்கு இது வந்து பெயின்ஃபுல்லாகவே இல்லை பழகிட்டதுனால. ஆனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வலிக்கும் தான் நினைக்கிறேன், ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு நான் பண்ணிகிட்ருக்கும்போது அப்பப்போ ஸ்னீஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் இது பண்ணும்போது. ரெண்டு சைடுமே ஐப்ரோஸில் இந்த எக்ஸ்ட்ராஸ்லாம் எடுத்து முடிச்சிட்டேன், கொஞ்சமாக டிஃப்ரென்ஸ் இருக்கும். இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து மேலெலாம் வந்து நான் ஃபேஷியல் ரேசர் வச்சு எடுத்துருவேன். இப்போ நான் வந்து ஃபேஸில் ஃபுல்லாக ஹேர் ரிமூவ் பண்ண போகிறேன். பார்க்குறதுக்கு வந்து ஹேர் இல்லாத மாதிரி தான் இருக்கும், பட் எடுக்கும்போது நான் காமிக்கிறேன். ஒரு நான் ஒரு 1.5 weeks முன்னாடி எடுத்திருப்பேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். நான் வந்து ஒரு 2 and a half இருக்கும் இயர்ஸாக வந்து இந்த பாம்பே ஷேவிங் கம்பெனியோட ஃபேஷியல் ரேசர் தான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து 2 types இருக்கும், ஒன்று வந்து இன்னும் ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்கும், ஃபோல்ட் பண்ண முடியாது, இன்னொன்று வந்து இந்தமாதிரி ஃபோல்டபிள். ஸோ இது இப்படி இருக்கும். ஸோ மற்ற ரேசர் பற்றி எனக்கு தெரியல, பட் இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, ஒன்று கிளென்சர் வச்சு பண்ணுவேன், இல்லை வந்து மாய்ஸ்சரைசர் போட்டு பண்ணுவேன். ரெண்டுமே செட் ஆஃபில் தான் யூஸ் பண்ணுவேன், ஏன்னா மாய்ஸ்சரைசர்லாம் திக்காக இருக்கக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும், ஈஸியாக வரும் ஹேரு. ஃபேஸ் வாஷ் நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணலாம், நான் வந்து அதுக்குமே செட் ஆஃபில் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து கொஞ்சம் ரன்னியாக இருக்குமா, ஸோ அதனால் இது யூஸ் பண்ணுறேன். முன்னாடி நான் ஃபேஸை ஃபஸ்ட்டு வாட்டரால் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளென்சர் வந்து போடுறேன். வெயிட் நான் இப்போ போடுறேன் பாருங்கள். நான் ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணுறது எப்போவுமே பாத்ரூமில் தான் பண்ணுவேன், இப்போ வீடியோ எடுக்கணுன்றதுக்காக இங்கே உட்காந்து பண்ணிகிட்டு இருக்கேன். குளிக்கும் போது அப்படியே பண்ணி முடிச்சிருவேன். ஸோ வந்து வாட்டர் கொஞ்சமாக பேக் பண்ணிவிட்டு கிளென்சர் எடுத்துகிட்டு யூஸ்ஃபுல்லாக அப்ளை பண்ண போகிறேன். சரி, இப்போ அவ்வளோதான், நான் வந்து ஹேர் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கேருந்து பண்ணுறேன். இங்கே பண்ணும்போது இந்த ஹேர் கொஞ்சமாக தூக்கிட்டு இந்த இடத்துலேருந்து மேலேருந்து கீழே வரைக்கும். நீங்கள் ரேசரை வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இல்லை டவுன் டு அப்வர்ட்ஸ் வந்து பண்ணக்கூடாது, மேலேருந்து கீழே தான் பண்ணும். இப்படி வந்து சைடாக பிடிச்சிட்டு இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஹேர் வர்றது நல்லாவே தெரியுதுல்ல, பட் பார்க்கும்போது அவ்வளோ இருக்க மாதிரி தெரியாது.
ஒரு 1.5 வீக்ஸ் தான் பண்ணல, அதுக்கே இவ்வளோ வருது பார்த்தீங்களா. இவ்வளோ வந்திருக்கு பாருங்க, நான் ஹாஃப் சைட் ஃபேஸ் கூட கம்ப்ளீட் பண்ணல. சரியா, நீங்கள் இதை பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் கொஞ்சம் ப்ரைட்டாக தெரியும். ஹேர் ஃபேஸில் வந்து ஹேர் இருக்கிறதுனால ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக க்ளோயாக இருக்காது. ஸோ நீங்கள் இதை பண்ணதுக்கப்புறம் ஃபேஸ் கொஞ்சம் ப்ரைட்டாக கிளியராக இருக்கும். இங்கே வந்து 4 ஹெட்டில் பண்ணும்போது இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணிவிட்டு பண்ணும்போது ஈஸியாக இருக்கும், ஹேரும் ஈஸியாக வரும். நான் வந்து ஃபேஷியல் ஹேர் அண்ட் ஐப்ரோஸ் வந்து ஃபுல்லாக பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் போய் என்னோடய ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறம் நான் ஹேரை வந்து ஆயில் பண்ணுவேன். நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தேன். மோஸ்ட்டாக நீங்கள் வந்து ஃபேஷியல் ஹேர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ஒரு நல்ல மாய்ஸ்சரைசர், திக்கான மாய்ஸ்சரைசர் போட்டுக்கோங்க. ஏன்னா உங்களோட ஸ்கின் வந்து கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் அதுக்கு வந்து பயோடமாவோட ஆட்டோடர்ம் க்ரீம் தான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணுங்க. நான் எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வந்து நான் என்னோடய கையில் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து என்னோடய ஹேரை வந்து நான் ஆயில் பண்ண போகிறேன். நான் வந்து கோக்னட் ஆயிலும் அப்புறம் இண்டல்ஜியோட ஒரு ஆனியன் பெப்பர் போட்ட ஒரு ஹேர் க்ரோத் ஆயில் தான் வந்து இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை தான் நான் இப்போ போட போகிறேன். நிறைய டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து சொல்கிறாங்க ஹேரில் வந்து ஆயில் போடக்கூடாதுன்னு. என் ஹேருக்கு வந்து நான் ஆயில் போடாமல் குளித்தேன்னா என்னோடய ஹேர் வந்து செம்ம ட்ரையாக இருக்கும். அது ஏன் அப்படி போடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. போடுறதுனால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, போடாமல்ன்றது தான் செம்ம ட்ரையாக இருக்குது என்னோடய ஹேரு. இன்றைக்கும் நான் வந்து ஷாம்பு போட்டதுக்கப்புறமா கண்டிஷ்னரும் போடுவேன், ஆனாலும் ட்ரையாக இருக்கும் நான் வந்து எப்போ ஹேர் ஆயில் பண்ணாமல் குளித்தாலும். ஸோ இதை வந்து என்னோடய ஸ்கேல்பில் ஃபுல்லாக போட்டுட்ருக்கேன். இது வந்து ஒரு ஹேர் கலரோட கண்டெய்னர் தான். ஹேர் கலர்லாம் வந்து காலி பண்ணிவிட்டு அதில் வந்து நான் இந்த ஆயிலை வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதில் குட்டி ஓட்டை போட்டு அது வழியாக ஈஸியாக போட்டுக்கலாம். நான் கையில் போட்டு போட்டு தேய்க்காமல் அதனால தான் நான் இப்படி பண்ணி வச்சுருக்கேன். ஹேர் க்ரோத் ஆயில் வந்து நான் ஏன் போட்டிருக்கேன்னா ஹெல்த் இஷ்யூஸ்னால எனக்கு வந்து பயங்கரமாக ஹேர் ஃபால் இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து எனக்கு ஒரு 60% ஹேர் வந்து இப்போ இல்லை, எனக்கு கொஞ்சமாக தான் இருக்குது. அதனாலேயே நிறைய பேபி ஹேர், நிறைய பேபி ஹேர் வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு இப்போ தான். ஸோ யா, எல்லாம் இதை விட டபுள் மடங்கு இருக்குது என்னோடய ஹேர் திக்னஸ், பட் இப்போ இல்லை. ஆனால் அவ்வளோ திக்காக இருக்கிறத மெயின்டைன் பண்ணுறதும் கஷ்டம், பட் இல்லாமல் அது மேலே கொஞ்சம் தின்னாக இருக்க மாதிரி இருக்குது ஹேர். இந்த மாதிரி பார்த்ததே இல்லையா. ஸோ உள்ளே ஃபுல்லாக ஸ்கேல்பில் ஃபுல்லாக ஆயில் போட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக மசாஜ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், அப்படி விட்டுருவோம். எப்போவுமே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து உங்ககிட்ட அந்த ஸ்கேல்ப் மசாஜர் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி மசாஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து ஸ்கேல்பில் வந்து பிளட் சர்க்குலேஷன் இருந்தால் தான் உங்களோட ஹேர் வந்து நல்லா வளரும். ஸோ யா, அதெல்லாம் வந்து அதை பண்ணுறாங்க. ஸ்கேல்பில் பண்ணது போதும், மீதிலாம் நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சமாக என்னோடய கையில் போட்டுட்டு நல்லா இப்படி பண்ணிவிட்டு என்னோடய ஹேர்லேயே போட்டுக்கிறேன், ஹேரோட டிப்ஸ்லேயும் போட்டுக்கிறேன். ஸோ யா, நான் ஹேர் டை பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல.
ஸோ கீழே போய் மம்மி என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க போகிறேன். இப்போ நான் வந்து கராச்சி பேக்கரியோட ஃப்ரூட் அண்ட் நட் குக்கீஸ் தான் சாப்பிட போகிறேன். இது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். என் கையை கொஞ்சம் பாருங்களேன், இந்த ஏன் பண்ணுற வேலை. ஆயில் வச்சுருக்கிறதுனால சூப்பராக சாயாமல் உட்காந்துருக்கேன். மியா சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ மேலே போய் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா. நான் வந்து இப்போ பிளாக் டீ குடிச்சிட்டு இருக்கேன். மம்மி வந்து போட்டு கொடுத்தாங்க. ஆக்சுவலி இது சூப்பராக இருக்கு. நான் வந்து என்னைக்காவது பிளாக்ல வந்து உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். டைம் வந்து 5:00 ஆகுது. நான் இன்னுமே ஹேர் வாஷ் பண்ணாமல் சுற்றிட்டு இருக்கேன். மார்னிங் ஆயில் பண்ணேன் என்னோடய ஹேரை. ஸோ இப்போ வந்து நான் 6:00 வந்து என்னோடய அத்தை வீட்டுக்கு போகிறேன். அதுக்குள்ளே நான் வந்து கிளம்பணும், ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கிளம்பணும். அதுதான் பெரிய விஷயம். அதுவும் இல்லாமல் கரெக்டாக மியா வந்து லெட்டர் பாக்ஸில் வந்து சுச்சு போயிட்டா. ஃபஸ்ட் ஃப்ளோரில் அவளுக்கு விளையாட வச்சுருந்த லெட்டர் மிக்ஸ் இருக்குல்ல, அதில் விளையாடிட்டு மட்டும் தான் இருந்தா. பட் இப்போது சுச்சு போயிட்டா அது பிரச்சனை இல்லை. பட் அது வாஷ் பண்ணுறதுக்காக தான் செகண்ட் ஃப்ளோர் வந்தேன். இதுக்கப்புறம் நான் போய் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கிளம்பணும். காக்கா பார்க்கடா. ஹாய் சொல்லுடி செல்லம். ஓகே பாய். எலி வச்சிருக்கியா நீ? எலி வச்சு விளையாடுறியா? வா புடி வா, கொஞ்சம் ஏஞ்சிக்கோ, அங்கேருந்து பிடிக்க முடியாது. ஆ, இந்த போல் வச்சு விளையாடுவா. மெய் ஆ எடு பாப்போம், வெளியேடு பால், வெளியேடு வெளியேடு பால் இருந்தா. பாப்பா கல்லுக்கு ஹேர் வளர ஆரம்பிச்சிச்சு. ஆமா, ரொம்ப கியூட். நீ ரொம்ப கியூட் ரி செல்லம். ஹேர் வாஷ் பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து பிளஷ் தான் யூஸ் பண்ணுறேன். சுகரோட 03 ஃபியர்ஸ் ஃபீட் பேலட்டில் வந்து இந்த பிளஷ் யூஸ் பண்ணுறேன். ஐப்ரோஸ்க்கு வந்து நிக்ஸோட ஒரு ஐப்ரோ பேலட் தான் யூஸ் பண்ணுறேன். ப்ரஷ் வந்து மார்ஃபியோட ஐப்ரோ ப்ரஷ். ஒன் சைடு வந்து ஆங்கிலோ ப்ரஷ் இருக்கும், ஒன் சைடு வந்து ஸ்பூலி இருக்கும். ஸோ இதில் வந்து நான் ப்ரௌன் ஷேப் தான் யூஸ் பண்ணுறேன். பிளாக் எப்பவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ஸ்பீடாக போட்டுட்டு டக் 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 டக்குன்னு கிளம்பணும். அவ்வளோதான், ஐப்ரோஸ் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ லிப்ஸ்டிக் வந்து நான் ஸ்விஸ் பியூட்டியோட சாஃப்ட் மேட் லிப் க்ரீம் இந்த ஷேட் N05 கேஃபே தான் யூஸ் பண்ணுறேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்மோஸ்ட் இது காலி, ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்குது. இப்போ அதை தான் நான் போட போகிறேன். ஹேர் சீரம் அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஹேர் வந்து ஃபுல்லாக ட்ரையே ஆகலை. பரவாயில்ல, பச்சை வீட்டுக்கு தானே போகிறேன். அவ்வளோதான். இப்போ நான் லாஸ்ட்டாக மிஸ்ட் மட்டும் அடிச்சுட்டு கிளம்பிடுவேன். மிஸ்ட்க்கு வந்து நான் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட ஷாம்பைன் டோஸ் தான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான், இப்போ நான் கிளம்ப போகிறேன். பாய். என்ன பண்ணிட்டு இருந்த அக்கா இல்லாம இங்கவா. பாப்பா பல்லி விட்டுட்டு வரேங்க, வா எடுத்துட்டு வா, போ பல்லி எங்க போ, பல்லி எடு வா. மியா எடுத்துட்டு வா, வா பல்லி வா, பல்லி எடுத்துட்டு வாடி. ஏ பாப்பா, எங்கடி ஃபெதர்ஸ்லாம்? ஒன்றும் தெரியாத மாதிரி பாப்பா அப்படி அப்படியே ஒன்று நசுக்கிடுவான். நான் கடிப்பேன், உடனே கடிப்பேன். நீ எதுவுமே கேட்கக்கூடாது அக்கா. உங்களுக்கு என்ன வேணும்? மியா பல்லி, மியா பல்லி வேணுமா? பல்லி வேணுமா? நான் கொடுக்க மாட்டேன். என் கை என்னெல்லாம் பண்ணியிருக்க பார், நான் கொடுக்க மாட்டேன். போ பல்லி. நோ மியா, மியா பல்லி, யுவன் பல்லி மீன்மா, இந்தா என்னம்மா பல்லி, இந்தா பல்லி இந்தா.
பல்லி பாவம், இந்த பல்லிக்கு வால் இல்லை, கையில் கால் இல்லை, எங்கடா போட்ட எல்லாமே? ஒய் எங்கடி போட்ட பிச்சி, பிச்சி எங்கே போட்ட? எல்லோருக்கும் ஹாய் சொன்னியா? எனக்கு அடிக்காத, வா எடு 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 கையெடு ஒய் எடு. அது எதுக்கு என் மேலே தூக்கிட்டு வர போனி? ஓ ஆ இங்கே பாருங்க, மூஞ்ச கொஞ்சம் பாருங்க, அல்லங்க மூஞ்சி. இப்படி பண்ணி பண்ணி தான் என் கையெல்லாம் டேமேஜ் பண்ணி வச்சுருக்கேன். ஹெய் இப்படி இப்படி கடிச்சு கடிச்சு தான் என் கை ஃபுல்லாக மார்க்ஸ் போட்டு வச்சுருக்கேன். ஏன் அடிச்சிருவாங்க? இடு இடு ஒரு நீ போ, நீ உன் டாய் வச்சு எட்டி வச்சுக்கோ, போ இந்த கிளம்பு போ. ஆ போ, இப்போ தான் நான் மியாவை எடுத்துகிட்டு போய் மேலே விட்டு வந்தேன். ஸோ இதுக்கப்புறம் தான் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து உட்காரணும். இந்த வீடியோவில் நான் என்னோடய சண்டே எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி எனக்கு எல்லா டேஸும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பை பாய், குட் நைட்.